வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் 4 பாகம், சிதைந்த கனவு. 1 அரண்ய வீடு. ஆயனரின் அரண்ய வீட்டை சுற்றி மீண்டும் மரங்கள் செழித்து வளர்ந்து வானோங்கி நின்றன. நெடுந்தூரம் படர்ந்திருந்த கிளைகளில் பசுந்தழைகளும் இளந்தளிர்களும் அடர்ந்திருந்தன. சில விருட்சங்களில் மலர்கள் கொத்து கொத்தாய் குலுங்கின. இளங்காற்றில் மரக்கிளைகள் அசைந்து ஒன்றோடு ஒன்று மோதிய போது உதிர்ந்த மலர்கள் பூமியில் ஆங்காங்கு புஷ்பக்கம்பளம் விரித்தது போல கிடந்தன. அந்த மலர்களின் நறுமணம் நாலாபுறமும் கம்மென்று நிறைந்திருந்தது. கானகத்து பறவைகள் அவ்வப்போது கலகலவென்று ஒலி செய்து அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை கலைத்தன. ஆயனர் வீட்டுக்கு சற்று தூரத்தில் இருந்த தாமரை குளத்தில் தண்ணீர் ததும்பி அலைமோதி கொண்டிருந்தது. தாமரை இலைகள் தளதளவென்று விளங்கின. அந்த இலைகளின் மீது தண்ணீர் துளிகள் முத்துக்களைப் போல தத்தளித்து கொண்டிருந்தன. இளங்காற்றில் தாமரை இலைகள் அசைந்தபோது அந்த ஒளிமுத்துக்கள் அங்கும் இங்கும் ஓடியது கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. இந்த இயற்கை அழகையெல்லாம் பார்த்து அனுபவிப்பதற்கு மனிதர்கள் மட்டும் அங்கே இல்லை. ஆயனரின் அரண்ய வீட்டை சுற்றி முன்னொரு காலத்தில் நூற்றுக்கணக்கான சிற்பக்கலை சீடர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தற்சமயம் அங்கே சீடன் எவனும் காணப்படவில்லை. அங்கே இப்போது குடிக்கொண்டிருந்த சூனியத்தின் வேதனையை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக அரண்ய வீட்டுக்குள்ளிருந்து ஒரே ஒரு தனி கல்லுளியின் சத்தம் கல் கல் என்று கேட்டுக்கொண்டிருந்தது. ஆம், வீட்டுக்குள்ளே ஆயன சிற்பியார் மீண்டும் கையில் கல்லுளி எடுத்து வேலை செய்து கொண்டிருந்தார். அருமை புதல்வியை ஆயனர் பறிக்கொடுத்து இப்போது 9 மேல் ஆகிவிட்டன. இத்தனை காலமும் அவர் உயிர் வாழ முடிந்தது மீண்டும் சிற்பத்தொழிலில் கவனம் செலுத்திய காரணத்தினாலேதான். 12 முன்னே நாம் அந்த சிற்ப கிரகத்தில் பார்த்ததை காட்டிலும் இப்போது அதிகமான நடன சிலைகளை பார்க்கிறோம். சிலை வடிவம் ஒவ்வொன்றும் சிவகாமியை நினைவூட்டுகின்றன. மண்டபத்தின் சுவர்களிலே அந்த நாளில் நாம் பார்த்த சித்திரங்களெல்லாம் இப்போது நிறம் மங்கி போயிருக்கின்றன. இதிலிருந்து அஜந்தாவர்ண ரகசியத்தை இன்னும் ஆயனர் தெரிந்து கொள்ளவில்லை என்று நாம் யூகித்து கொள்ளலாம். ஆயனரின் உருவத் தோற்றத்திலும் பெரிய மாறுதலை காண்கிறோம். அவருடைய தலை ரோமம் தும்பை பூவை போல வெளுத்து போயிருக்கிறது. கண்கள் குழிவிழுந்திருக்கின்றன. முகத்திலே சுருக்கங்கள் காணப்படுகின்றன. அவரை இப்போது ஆயனக்கிழவர் என்று கூறினால் யாரும் ஆட்சேபிக்க முடியாது. ஆயனர் தமது வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருந்தபடியால் வீட்டின் வாசலில் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் வந்து நின்ற சத்தம் அவர் காதில் விழவில்லை. தாத்தா என்ற மழலை குரலை கேட்டதும் திரும்பி பார்த்தார். மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவருடன் 2 வாசற்படியை தாண்டி வந்து கொண்டிருந்தார்கள். மாமல்லரின் உருவமும் ஓரளவு மாறியிருந்தது. அவருடைய முகத்தில் எவ்வனத்தின் தளதளப்புக்கு பதிலாக முதிர்ச்சி பெற்ற கம்பீர தேஜஸ் குடிக்கொண்டிருந்தது. படப்படப்புக்கு பதிலாக தெளிந்த அறிவும் முரட்டு துணிச்சலுக்கு பதிலாக வைர நெஞ்சத்தின் உறுதியும் அவருடைய கண்களிலே பிரகாசித்தன. அவருடன் வந்த குழந்தைகளின் முகத்தோற்றத்திலிருந்து அவர்கள் அண்ணனும் தங்கையுமாக இருக்க வேண்டுமென்று யூகிக்க முடிந்தது. அண்ணனுக்கு 8 இருக்கும், தங்கைக்கு 6 இருக்கும். மாமல்லருடைய சாயல் இருவர் முகத்திலும் காணப்பட்டது. தாத்தா என்று கூவிக்கொண்டு 2 ஆயனரிடம் ஓடினார்கள். ஆயனர் அவர்களை என் கண்மணிகளே வாருங்கள் என்று சொல்லி வரவேற்றார். அவர்களை தம் தோளின் மேல் சாய்த்து கொண்டு கொஞ்சி சீராட்டினார். அவருடைய கண்களில் கண்ணீர் துளித்தது. அது குழந்தைகளை கண்டதனால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரா, அல்லது நடந்திருக்கக்கூடியதையும் நடக்காமல் போனதையும் நினைத்து கொண்டதனால் ஏற்பட்ட அனுதாப கண்ணீரா என்று யாரால் சொல்ல முடியும்? குழந்தைகள் சற்று நேரம் ஆயனருடன் விளையாடி கொண்டிருந்த பிறகு மாமல்ல சக்கரவர்த்தி அவர்களை பார்த்து, குந்தவி, மகேந்திரா 2 வெளியே ஓடிப்போய் சிறிது நேரம் விளையாடி கொண்டிருங்கள், நான் தாத்தாவுடன் கொஞ்சம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே குழந்தைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் வெளியில் விட்டார். கண்ணா, குழந்தைகளை பார்த்துக்கொள் என்று சாரதியை பார்த்து சொன்னார். அதோ குதிரை கடிவாளங்களை பிடித்து கொண்டு நிற்பவன் கண்ணபிரான்தான். அவன் முகத்தில் இப்போது கருகருவென்று மீசை வளர்ந்திருந்தது. குழந்தைகளை வெளியில் விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வந்த மாமல்லரை பார்த்து ஆயனர், பிரபு, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். 108 நடன சிலை இன்றோடு வேலை முடிகிறது என்றார். சிவகாமியின் பிரிவினால் ஆயனரின் அறிவு நாளுக்கு நாள் சிதறிப்போய் வருவதைக் கண்ட நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி அவரை 108 நடன தோற்ற சிலைகளையும் பூர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டிருந்தார். ஆயனர் வேலை செய்ய தொடங்கிய நாளிலிருந்து அவருடைய அறிவு பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆயனரே, என்னுடைய ஆயத்தங்களும் முடிந்துவிட்டன. விஜயதசமி அன்று யுத்தத்துக்கு புறப்படுகிறோம். காலையில் ஆயுத பூஜை நடத்திவிட்டு மாலையில் வாதாபி யாத்திரை தொடங்குகிறோம் என்றார் மாமல்லர். ஐயா, நானும் கேள்விப்பட்டேன்.
திருக்கழுங்குன்றம் மலைச்சாரலில் வந்து சேர்ந்திருக்கும் மாபெரும் சைன்யத்தை பற்றி குண்டோதரன் கூறினான். கண்ணுக்கெட்டிய தூரம் யானைப்படையும் குதிரைப்படையும் காலாட்படையும் ஒரே சேனா சமுத்திரமாய் இருக்கிறதாமே. இன்னமும் வீரர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்களாமே. வாளும் வேலும் ஈட்டியும் மலைமலையாக குவிந்து கிடக்கின்றனவாமே. குண்டோதரன் வந்து சொன்னதை கேட்டதும் எனக்கே திருக்கழுங்குன்றம் போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஆயனரே, திருக்கழுங்குன்றத்தில் இறங்கியிருக்கும் படைகள் நமது சைன்யத்தில் மூன்றில் ஒரு பங்குதான். வடக்கே பொன்முகலி நதிக்கரையில் ஒரு பெரிய சைன்யம் நமது சேனாதிபதி பரஞ்சோதியின் தலைமையில் காத்திருக்கிறது. தெற்கே இருந்து பாண்டியனுடைய சைன்யம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. வராக நதிக்கு அருகில் வந்துவிட்டதாக இன்றுதான் செய்தி கிடைத்தது. பிரபு, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் காலம் கடத்தி கொண்டிருப்பதாக எண்ணி நொந்து கொண்டிருந்தேன். எப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது. பகீரத பிரயத்தனம் என்றா சொன்னீர் ஆயனரே? ஆம் ஐயா. ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? மகேந்திர பல்லவரும் நானும் நீங்களும் கடல் மல்லை துறைமுகத்தில் பாறைகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று மழை பிடித்து கொண்டது. ஒரு பாறை இரண்டாய் பிளந்தது போல நடுவில் பள்ளமாய் இருந்தது. பாறையில் பெய்த மழை தண்ணீர் அந்த பள்ளத்தின் வழியே தடதடவென்று கொட்டியது. ஆகாச கங்கை விழுகிறது என்று நான் சொன்னேன். உடனே மகேந்திர பல்லவர், சிற்பத்துக்கு நல்ல விஷயம், இங்கே பகீரதன் தவத்தை சித்தரிக்கலாம் என்றார். நீங்களும் அதை ஒப்புக்கொண்டு சிற்பிகளை அழைத்து வேலை தொடங்கும்படி சொன்னீர்கள். அப்போது நான் தந்தையிடம் பகீரதன் கதை சொல்லும்படி கேட்டுக்கொண்டேன். பகீரதன் கதையை அன்று மகேந்திர பல்லவரிடம் கேட்டபோது எனக்கு ஒரே வியப்பாயி இருந்தது. பகீரதனுடைய தவத்துக்கு என்னென்ன இடையூறுகள் நேர்ந்தன, அவ்வளவையும் சமாளித்து அவன் எடுத்த காரியத்தை சாதித்ததை குறித்து பெரும் ஆச்சரியப்பட்டேன். இளம்பிள்ளை பிராயத்தில் அப்பாவிடம் கேட்ட அந்த கதை இப்போது எனக்கு வெகு உபயோகமாய் இருந்தது. ஆயனரே, வாதாபியிலிருந்து நான் உங்கள் குமாரியை அழைத்து வராமல் திரும்பி வந்தபோது 3 வருஷத்துக்குள்ளே படை திரட்டிக்கொண்டு வாதாபிக்கு போகலாம் என்று எண்ணியிருந்தேன். வரும் வழியெல்லாம் அவ்வாறுதான் நானும் பரஞ்சோதியும் திட்டம் போட்டு கொண்டு வந்தோம். 3 வருஷத்தில் நடத்த எண்ணிய காரியத்துக்கு 9 வருஷம் ஆகிவிட்டது. பல்லவேந்திரா, 9 வருஷம் ஆயிற்று என்றா சொன்னீர்கள்? 9 யுகமானதாக எனக்கு தோன்றுகிறது. எனக்கும் அப்படித்தான் ஆயனரே. சிவகாமியை பார்த்து பல யுகம் ஆகிவிட்ட மாதிரிதான் தோன்றுகிறது. ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும்? 2 வருஷம் நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சமாய் போயிற்று. 1 வருஷம் பெருமழையினால் சேதங்கள் நேர்ந்தன. இலங்கை இளவரசன் மானவன்மனுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டி வந்தது. பாண்டியனுக்கும் சேரனுக்கும் மூண்ட சண்டையில் தலையிட்டு சமாதானம் செய்விக்க வேண்டியிருந்தது. இத்தகைய காரணங்களினால் மனச்சோர்வு ஏற்பட்ட போதெல்லாம் அடிக்கடி துறைமுகத்துக்கு சென்று பகீரதனுடைய தவச்சிற்பத்தை பார்ப்பேன். மீண்டும் ஊக்கமும் தைரியமும் அடைந்தேன். கடைசியில் பகீரதன் முயற்சி பலிதமடைந்தது போல என்னுடைய பிரயத்தனமும் பூர்த்தி அடைந்து விட்டது. அடுத்த வாரத்தில் போருக்கு புறப்படப் போகிறேன். பிரபு, இது என்ன புறப்படப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆயனர். வேறு என்ன சொல்ல வேண்டும் ஆயனரே? புறப்படப் போகிறோம் என்று சொல்ல வேண்டும். பல்லவேந்திரா, இன்னும் எத்தனை காலம் நான் உயிரோடு இருப்பேன் தெரியாது. சிவகாமியை ஒரு தடவை கண்ணாலே பார்த்துவிட்டாவது கண்ணை மூடுகிறேன். மாமல்லர் தம்முடைய கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு, ஐயா, உம்முடைய மகளுக்காக நீர் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். சாவை பற்றி நினைக்கவே வேண்டாம். நீங்கள் வந்தே தீர வேண்டுமென்றால் அழைத்து போகிறேன். விஜயதசமி அன்று புறப்பட ஆயத்தமாய் இருங்கள் என்றார். இதோட அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது. 2வது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.